நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது தானாக உருவாகுது. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் எப்படின்னு தெரில, நான் திடீர்னு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போயிடுறேன் அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட் அப்படின்றது என்னால் வந்து தவிர்க்கவே முடியல, நான் வந்து எல்லா பாசிட்டிவான பயிற்சிகள் செய்கிறேன், நானும் வந்து ரொம்ப கான்சியஸாக என் எண்ணங்களை வந்து தப்பான விஷயங்கள் நோக்கி சிந்திக்க விடாமல் பார்த்துக்கிறேன், ஆனாலும் நடக்குது அப்படிம்பாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுமா, தானாக உருவாகுமா அப்படின்றது தான் இங்கே புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் தாட்ன்றது முதல் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம ஒரு பாசிட்டிவான பயிற்சிகள் இருக்கிறோம், இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் நம்பிக்கை சார்ந்த சில வழிபாடுகளோ இல்லை கோயிலுக்கே போகிறீங்கன்னா கூட உங்களால் நெகட்டிவ் தாட்ஸை தடுக்கவே முடியல அப்படின்னா, அப்போ அது எப்படி தோன்றுது, அது நம்ம வாழ்க்கை எங்கே பாதிக்குது, உண்மையில் நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சேனலில் முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதினா என்ன, நம்ம எண்ணங்கள் எப்படி வச்சுக்கிறோம், எதிர்மறை எண்ணம்னா என்ன, பாசிட்டிவ் எண்ணம்னா என்ன, எப்படி வந்து நம்ம எண்ணங்களை வந்து நம்ம தேவைகள் நோக்கி செலுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, பழைய வீடியோஸ் ஒரு 700க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன நம்ம பேச வரோம் அப்படின்றது உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது எப்படி ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய அர்த்தம் என்ன, என்ன நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய தைரியம் இன்னொருத்தருடைய பயமாக இருக்கலாம், அப்போ அவர் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாருன்னா அதை அவர் வந்து நெகட்டிவ் தாட்னு சொல்கிறார். எனக்கு ஒரு விஷயம் சரியாக தெரியுது, ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து இல்லை தப்பாக தெரியுது, அப்போது இது வந்து எதிர்மறையான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது இங்கே எண்ணங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் கிடையாது, பார்க்குற பார்வையிலையும் அது எப்படி நம்ம உள்ளே புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது தான் நெகட்டிவ் எண்ணம் இல்லை வந்து பாசிட்டிவான எண்ணம்னு சொல்லிக்கிறோம். நம்ம இந்த ப்ராசஸ் படி பார்த்தா, அதாவது ஈர்ப்பு விதிகள், இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள், இதன்படி பார்த்தா நம்ம கான்ஷியஸ்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ் என்னன்னு பிரித்து பார்க்க தெரியாது. கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். அப்போ எந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து பயப்படுறோம், நம்ம எதிர்மறையாக சிந்திக்கிறோம், எதுக்கு வந்து பாசிட்டிவாகவும் நேர்மறையாக சிந்திக்கிறோன்றது நம்ம புரிதலின் படி தான் இருக்குது. ஆனால் கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எல்லாமே ஒன்று தான். இப்போது நெகட்டிவ் எண்ணம் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு செயல் செய்ய முயற்சி பண்ணுறீங்க, அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்குள்ள என்ன வரும், பிஸ்னஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அந்த மாதிரி கடன் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். கடன் வாங்குறது தப்புன்றது இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் பிளாக்னு வச்சுக்கலாம். அது உண்மையோ போயோ, நான் இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு தடையாக வருது. நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கும் போது என்னோடய ஃபேமிலி சைட்லேயோ இல்லை என்னுடைய பேரண்ட்ஸோ கூட எந்த விதமான பிஸ்னஸ்லையும் இன்வால்வ் ஆகலை. அப்போது நான் பிஸ்னஸ் அப்படின்றது நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பேக்கப் இல்லை, அது எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் பிளாக்காக ஏற்படும். அதாவது இது ஒரு கருத்து, இது ஒரு சுச்சுவேஷன், ஆனால் எனக்கு அது நெகட்டிவாக தெரியுது இன்றைக்கி. சரி, அப்படியே பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணால் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள பார்க்கும்போது, இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபேமிலி ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, முழுக்க முழுக்க அவங்க நாள் வந்து பிஸ்னஸ்லேயே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் இன்னும் என்ன சொல்லுவாங்க, சிம்பிளாக பேசிக் நம்மளுடைய சில மித்தெல்லாம் இருக்குல்ல, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகும், இல்லை பொண்ணு கிடைக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு தேவையை நோக்கி போகும்போது நமக்குள்ளிருந்து நிறையா எதிர்மறையான கருத்துக்களோ இல்லை நம்ம புரிஞ்சு வச்சுருக்க சில விஷயங்களோ முன்னாடி வருது. இப்போது தனிப்பட்ட முறையில் அந்த கருத்துக்களை பார்த்திங்கன்னா அது வந்து எதிர்மறை எண்ணம் கிடையாது. இன்றைக்கி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவர் வந்து இந்த கருத்தை கேட்குறாரு அப்படின்னா, ஓ அப்படி ஆமாம் இல்லை அப்படின்னு போயிடுவார், அவருக்கு அது எதிர்மறை கிடையாது. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நோக்கி நான் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளேருந்து வர்ற சில படிப்பினைகள் இல்லை புரிதல்கள் அது என்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதில் தடுக்குது, இல்லை ஒரு பயத்தை உருவாக்குது, இல்லை டெம்ப்ரரியாக அந்த செயலை ஒத்தி போட வைக்குது. அப்போது இங்கே நெகட்டிவ் எண்ணம்ன்றது தனியாக பார்த்தா அதுவும் ஒரு எண்ணம் தான், அது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, நியூட்ரலான தாட்ஸ் தான். எனக்கு நான் எனக்குள்ளே பதிய வச்சுருக்கிற விஷயங்கள் மேலே வந்து எதிர்மறை கருத்துக்களை என்னுடைய முன்னாடி வைக்கிது. அப்போது என்னுடைய தேவைக்கும் புறம்பா இல்லை தேவைக்கும் எதிராக எனக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தான் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ யாருமே என்ன புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு தேடி போய் படிக்கிறோமா, தேடி போய் கேள்விப்படுறோமானா, இல்லை நமக்குள்ளே ஒரு கருத்து பதிஞ்சிருக்குது, அந்த கருத்தை என்னோடய வாழ்க்கைக்குள்ள ஒரு தேவைக்கு திணிக்கும் போது நெகட்டிவாக மாறுது, அவ்வளோதான். ஸோ நெகட்டிவ் அப்படின்றது போய் கற்றுக்கிட்டு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை, அதுவும் இருக்குது, அது நான் ரெண்டாவதாக பேசுவோம். அப்போது நமக்குள்ளே புரிஞ்சு வச்சுருக்கிற சில படிப்பினைகள் தான் வந்து இன்றைக்கி நம்ம தேவைகளுக்கு முன்னாடி எதிர்மறையாக தெரியுதே தவிர,
தனிப்பட்ட முறையில் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு ஒன்றும் உள்ள கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி எந்த சூழலில் பார்க்குறீங்களோ அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தெரியுது. இது வரைக்கும் புரிஞ்சிருந்தால் ஓகே. அடுத்தது, இப்போது எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற புரிதல்னால ஏற்படுது அப்படிங்கிறோம், அது எப்படிங்க தானாக வரும்? நான் 3 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், மீடியானாலேயும் புக்கு படிக்கிறதுனாலையும் இல்லை சில தப்பான கான்டாக்ட்ஸ்னாலையும் இல்லை லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பீப்புளாலேயும் நமக்கு நெகட்டிவ் வருதுன்றது தெரியும். அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு கேள்வி வரும். இப்போ எல்லாருமே ஒரு வியாதியில் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கும் வந்துடுமோன்ற சில பயம்லாம் வரும். அதாவது நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் மூலமாகவும் நம்ம சில தேவையில்லாத எண்ணங்களை பதிய வச்சுக்கிட்டு அதை நெகட்டிவாக திங்க் பண்ணுறோன்றது உண்மைதான். அப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோம் அதெல்லாம் சரி, பட் நான் லாஸ்ட் 3 மந்த்ஸாக எதுவுமே பண்ணலைங்க, எல்லாமே நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். அப்போவும் ஏன் எனக்குள்ளே எண்ணம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி பாஸ்ட்டில் நீங்கள் பதிய வச்ச எண்ணங்கள் தான் வந்து இன்றைக்கி ஒரு முயற்சியின் போது மேலே வருதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது நீங்கள் இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக எதாவது கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்து ஏற்படலாம். அப்படி இல்லை, நான் ப்ரெசண்ட்டாக இந்த மாதிரி எந்த தப்பான விஷயங்களையும் கேட்கலை, படிக்கலை, பார்க்கலை, எதுவுமே பண்ணலை, ஆனாலும் வருது அப்படின்னா பாஸ்ட் தாட்ஸ் ப்ராசஸாக கூட இருக்கலாம். இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நம்ம ஈஸியாக கண்டுக்காமல் தவற விடுற விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் படிக்கிறேன், நான் பாசிட்டிவான புக்ஸ் படிக்கிறேன், நான் ஸ்பிரிச்சுவல் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன், அப்போது எனக்கு வருது அப்படிம்பாங்க. சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணங்கள் உள்ளே போகும்போது கான்ஷியஸ் இதை பாசிட்டிவ்னு ஒரு பகுதியும் நெகட்டிவ்னு ஒரு பகுதியும் பிரிக்காது. எண்ணங்கள் 10 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்களா, அதில் 100 விஷயம் கான்ஷியஸ் புரிஞ்சுக்குதா, அந்த 100ம் உள்ளே போகும். அவ்வளோதான். நீங்கள் வந்து நான் நெகட்டிவ் ஒதுக்கிட்டு படித்தேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்கள் கண்கள் பார்க்கறது, உங்கள் காதுகள் கேட்குறது உள்ளே போகும். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் பார்க்குறீங்க பண்ணுறீங்க அதை விட்டுட்டீங்க, நல்ல விஷயங்களே பார்த்தீங்கனாலும் பண்ணிங்கனாலும் இன்றைக்கி உங்களோட தேவைக்கு அதில் ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களோ கருத்துக்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது டீடாக்ஸ் அப்படின்றது, நான் நெகட்டிவ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றது நம்ம சும்மா வந்து நல்லதை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் வராதுன்னு கிடையாது. இல்லை, உங்களோட லைஃபோட தேவைகளை கவனிச்சிக்கிட்டு எந்த விதமான எண்ணங்களும் கருத்துக்களும் ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே உங்கள் கான்ஷியஸ்குள்ளே போகலனாவே அந்த பழைய எண்ணங்களை மலிக்கிறதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சாலுமே தப்பான எதிர்மறையான எண்ணங்களை வந்து நீங்களே உருவாக்க மாட்டீங்க. ஸோ இன்னர் சேஞ்ச் தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுமா, வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒன்று பாஸ்ட்டில் பதிய வச்ச விஷயங்கள் இல்லை நல்லது நினச்சி நீங்கள் படிச்சுட்டுருக்கிற விஷயங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃபீல் குட் மூவிஸ் மட்டும்தான் பார்ப்பேன், நான் வந்து காமெடியான ரியாலிட்டி ஷோ மட்டும்தான் பார்ப்பேன். அப்படியெல்லாம் வந்து கான்ஷியஸ்னால் நீங்கள் மேலோட்டமாக புரிஞ்சுக்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நம்ப முடியாது. கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் டீட்டெயில்ஸ். நீங்கள் பார்க்குற கலர்ஸ், நீங்கள் பார்க்குற ஒரு பர்சனுடைய ஃபேஸ், இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னே இவங்க நல்லவங்களாக கேட்டவங்களும் ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதில் என்ன உள்ள இருக்கிற புரிதல் தானே, அப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே கான்ஷியஸ் கலெக்ட் பண்ணிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஷோ பார்க்குறேன் அது வந்து கம்ப்ளீட்டாக சிரிக்கிறாங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கிற விஷயங்கள் ஒன்று, கேட்குற விஷயங்கள் ஒன்று, உள்ள 100 டைம்ஸ் ஆர் 1000 டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் கான்ஷியஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் நெகட்டிவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, நெகட்டிவ் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அப்போது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இலக்கு இருக்குல்ல, அதை சார்ந்த அதை சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை தவிர எதையுமே நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் கன்சியூம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து முழுமையாக நீக்க முடியும். நீக்க முடியும்னு சொல்கிறத விட அதுவும் நம்ம கூட ட்ராவல் ஆகும், நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் உடனே நெகட்டிவ் போய்டுன்னு கிடையாது, நெகட்டிவ் திங்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் இருக்காது. அப்போ என்ன மிச்சம் இருக்கும், சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுதுன்னு சொல்கிறீங்கன்னா போய் அப்படி நடக்காது. நான் நல்லா இருக்கேன் திடீர்னு எனக்கு மூட் ஸ்விங் வருது, இல்லை உள்ள ஒரு எண்ணம் ஏற்படாமல் உங்கள் கான்ஷியஸ் பார்க்காத புரிஞ்சிக்காத ஒரு விஷயங்களை உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாது. நெகட்டிவ் தாட்ஸும் அதே மாதிரி தான், தானாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணி கவலைப்பட முடியுமானா அந்த கற்பனைக்கான எண்ணம் யார் உள்ளே சேர்த்து வச்சுருக்கிறது, நீங்கள் தான். ஈஸியான வழி நெகட்டிவ்லேருந்து நான் விலகணும், நான் வந்து என் லைஃப்பை காமாக வச்சுக்கணுன்னா தினமும் நன்றி எழுதுங்க, நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. எந்த ஏரியாவில் உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கோ, வேலையை பற்றியோ இல்லை வந்து ஒரு தொழிலை பற்றியோ படிப்பை பற்றியோ மனுஷங்களை பற்றியோ எந்த ஏரியாவில் உங்களுக்கு அதிக ஃபியர் இருக்கோ அது ஒரு நெகட்டிவ் தாட் தானே. அதுக்கு நீங்கள் நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது, இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க நடக்கலை, அப்போ அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது என்ன ஆகும்னா பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்லலை, அட்லீஸ்ட் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தடை இருக்கும் தெரியுமா, அது உங்ககிட்டருந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரதுக்கான பேசிக்ஸ். அதுக்கப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன்லாம் நீங்கள் போக முடியும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் நாட் ஆட்டோமேட்டிக், டெஃபினட்டாக உங்களோட உதவி இல்லாமல் உங்களுடைய எண்ணத்துக்கான சப்போர்ட் இல்லாமல் தானாக ஒரு விஷயம் வராது. நன்றி.